ஹாய் கே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒன்று அனுப்ப போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து கேமில் கொடுத்துருக்காங்க. அதாவது எமோட் பார்ட்டின்ற அந்த நேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்துருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து அப்கமிங் வீடியோலே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து கேமில் வரப்போகுன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ஈவெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து கிராண்ட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா, ஸோ ராக் பேப்பர் சிசர்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாருக்குமே அந்த கேம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நேமை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் வந்து இன்றைக்கி நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த எமோட் வந்து எப்படி இருக்குது, ஸோ இந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எமோட்டை எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்கன்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போய்ட்டு இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா பேனர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈவெண்ட்டை கொடுத்து கொடுத்து உள்ளே வந்தனா, ஸோ எமோட் பார்ட்டின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராக் பேப்பர் சிசர்னு சொல்லிட்டு, ஸோ அந்த நேமில் வந்து இந்த ஈவெண்ட் இருக்குது. ஸோ ஸ்பின் பண்ணுறதுக்குமே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இன்றைக்கி 20 ஜான்வரியிலேருந்து 26th ஜான்வரி வரைக்கும் நம்ம இந்தியன் சர்வரில் இருக்குமா, ஸ்பின் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ நம்ம வந்து சூப்பர் ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக 5 ஸ்பின் பண்ணாலே நமக்கு வந்து அந்த கிராண்ட் ப்ரைஸ் கிடச்சிருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நம்ம ஸ்பின் பண்ணி கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கடுப்பேற்றிருச்சு. ஸோ ஏன்னு சொல்லிட்டு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ கிராண்ட் ப்ரைஸில் வந்து ஒரு 5 எமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி கேமில் வந்து எமௌண்ட்டோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா. ஸோ புதுசாக வந்திருக்க எமௌண்ட்டு அப்புறம் நார்மல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ கேமில் வந்திருந்த நிறைய எமௌண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கிடச்ச ரிவார்டே வந்து இதில் திரும்ப கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அதிலே வந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போனா வந்து நம்ம 5 ஸ்பின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து, ஸோ அந்த ரேர் எமௌண்ட் அதாவது அந்த புதுசாக வந்திருக்க எமௌண்ட்டே நமக்கு வந்து கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் ட்ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 99 டைமண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பின் வந்து நம்ம பண்ணோம். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண உடனே வந்து சுற்றிக்கிட்டே இருந்தது, என்னடா சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப அந்த ஈவெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா, ஸோ நம்மக்கிட்ட இருந்து டைமண்ட்ஸை பிடிங்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து ரிவார்டு கிடச்சிதான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ஒரு ஸ்பின் வந்து பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்து ஒரு 199 டைமண்ட்ஸ் கொடுத்து செகண்ட் ஸ்பின் பண்ணோன்னா அதில் வந்து நமக்கு இந்த கிளாப் எமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு. சரி, அடுத்து ஒரு தேர்ட் ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணால், ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுற்றிதே இருந்தது. ஸோ இது வந்து நம்மளோட நெட்ஒர்க் பக்லாம் கிடையாது. ஸோ நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தது, கேமோட ஈவெண்ட்டு ப்ராப்ளமே. ஸோ நானும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி பேக் போயிட்டு திரும்ப உள்ளே வந்து, ஸோ பார்த்தா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண மாதிரி காமிச்சிட்டாங்க. சரி, திரும்பவும் வந்து 199 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணோன்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணால், ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுற்றிட்டே இருந்தது. சரி, கேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் உள்ளே வரலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால், ஸோ ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருந்தது. சரி, திரும்பவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் பிடிங்கிட்டானோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்பின்னாக பார்த்தீங்கன்னா ஒரு 199 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணோம். ஸோ அதாவது ஒரே ஒரு கிளாப் எமௌண்ட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 5 ஸ்பின்லாம் வந்து கிடச்சிது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது. ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸை மட்டும் பிடிங்கிட்டானோ, ரிவார்டு பார்த்தீங்கன்னா வாலெட்டில் வந்து ஆட் ஆகவே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ 199 டைமண்ட்ஸுக்கு வந்து அந்த பேப்பர் சீசர் எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வந்திருக்க எமௌண்ட்டு, ராக் பேப்பர் சீசர்ன்ற நேமில் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராக் பேப்பர் சிசர்ன்ற அந்த டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டுமே வந்து அந்த மியூ அந்த எமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எமௌண்ட் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒர்த்தாக இருக்க மாதிரி தெரியல, ஏதோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக வந்து, ஸோ நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி வந்து இவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்க மாதிரி தெரியல. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் ப்ரைஸில் வந்து, ஸோ 5th ஸ்பின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எமௌண்ட் யாருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ வந்து இவ்வளோ டைமண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் வந்து ஸோ ஒர்த்தாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ யாருன்னா எடுக்க போகிறீங்கன்னு சொன்னிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு எடுங்க. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து டைமண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் யாருன்னா எடுக்க போகிறீங்கன்னு சொன்னிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு வந்து தயவு செய்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணி எடுக்காதீங்க. ஏன்னா ஏகப்பட்ட பக்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இந்த ஈவெண்ட்டை வந்து கேமில் விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணி சப்போஸ் வேறு எதனா உங்களுக்கு பிடிச்ச எமௌண்ட் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த எமோட் பார்ட்டின்ற இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு பதிவு முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இந்த ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல் உங்களுக்கு வேணும் நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. ஸோ வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.